உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிமையான காலை பொழுதில் இன்றும் தர்ண பேசு பேனா பகுதியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2010ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்று என்னோட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஜெசிந்தா. வணக்கம் ஜெசிந்தா. வணக்கம் சார். வணக்கம். முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, வடக்கு உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம், தனியார் ஒத்துழைப்புடன் உற்பத்தி திறன் மேம்பாடு, இந்தியா இலங்கை ஐநா 969 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர் மீதான தாக்குதல், பொலிஸ்மா அதிபரிடம் ஜனாதிபதி அறிக்கை கோரல் என்ற செய்தியும் தினகரன் பத்திரிகையில் ஒரு முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நடுக்கடலில் தத்தளித்த 85 இலங்கையர்கள் இந்தோனேஷியாவில் மீட்பு என்ற செய்தியும், மாணவர் ஆர்ப்பாட்ட பின்னணியில் வங்குரோத்து அரசியல் சக்திகள் என்று அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்த ஒரு செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது. இதே நேரத்தில் காணாமற் போன மீன்பிடி படகு மாலைத்தீவு கடலில் கண்டுபிடிப்பு என்ற ஒரு செய்தியும் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, இலங்கைக்கு சேறு பூசுவதற்கு சர்வதேச மட்டத்தில் அரசு சார்பற்ற அமைப்புகள் கீழ்த்தனமான முயற்சி, அரசாங்கம் குற்றச்சாட்டு, நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை ஐநாவிடம் கையளிக்கும் என்று அந்த தெரிவிப்பு என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. இன்னுமொரு செய்தியாக, உள்ளூராட்சி திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு, அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு இந்தியா 174 மில்லியன் ரூபாய் உதவி, நிரந்தர அரசியல் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்த 87 இலங்கையர்கள் பயங்கரமான அனுபவம், மூவர் பலி, நத்தை மீன்களை உண்டு மழை நீரை குடித்தனராம் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகையில். இனி இன்று தினம் வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, இலங்கையின் பதிலளிக்கும் கட்டுப்பாடு, எழுத்து மூலமான சாட்சியத்திற்கு ஐநா நிபுணர் குழு அழைப்பு என்ற செய்தியை தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு பொதுமக்கள் தெரிவிக்கும் போர் அட்டூழியம் தொடர்பான எந்தவொரு குற்றச்சாட்டையும் அரசு அங்கீகரிக்கும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கில் மகாவலி திட்டத்தை விஸ்தரிக்கும் போது சிறுபான்மை சமூகங்களும் குடியமர்த்தப்பட வேண்டும் என்று சபையில் சம்பந்தன் எம்பி வலியுறுத்தியதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. இதே நேரத்தில் ருகுணு பல்கலைக்கழக துணைவேந்தர் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம், விரிவுரையாளர்கள் பகிஷ்கரிப்பு என்றும் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. அடுத்து சுடரொளி பத்திரிகை. சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஐநாவிடம், தற்போதைய விசாரணைகள் முடிவுற்றதும் ஒப்படைக்கப்படும் என்கிறார் கெஹலிய. ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபையிடமும் சர்வதேச சமூகத்திடமும் கையளிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் புகைப்படத்தோடு அந்த செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. காணாமற் போனோர் உட்பட யுத்தத்தில் உயிரிழந்தோருக்கு விரைவில் இறப்பு சான்றிதழ், நாடாளுமன்றத்தில் சட்டவரைவு, பயங்கரவாத நாகசகார சம்பவங்கள் ஆகியவற்றின் போது உயிரிழந்தோருக்கு இயற்கை அனர்த்தங்கள், இடப்புயர்வுகளின் போது தேசிய மட்டத்தில் இடம்பெற்ற பாரதூரமான விளைவுகளில் காணாமற் போனோர்கள் ஆகியோருக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்படுவதை சட்டவரைவு ஒன்று நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்று அந்த செய்தி மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இன்னுமொரு செய்தியாக, இலங்கை இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும், பீரிஸிடம் பிரிட்டிஷ் அமைச்சர் வலியுறுத்து என்று சுடரொளி பத்திரிகையில் செய்திகள் காணப்படுகின்றன. இத்துடன் எமது திறனவின் பேசும் பீனா பகுதி நிறைவு பெறுகின்றது. வழமை போல் நாளை இடம்பெறும் சிங்களம் மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.adutherana.lk பார்வையிடுங்கள். வணக்கம்.